ஐயா வணக்கம். இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் திருக்கட்டளை ஊராட்சியில் உள்ள ஒரு இடம். இந்த இடத்துல தான் வந்து நாம் இயற்கை வாழ்வியலுக்கான குடில் அமைக்கிறதுக்கான ஒரு இடமா தேர்வு பண்ணியிருக்கோம். கொத்தமங்கலத்தில் கட்டுறது இன்னும் கொஞ்சம் நாளாகும், அங்கேயும் குடில் அமைச்சிக்கலாம். அது வந்து இயற்கை எழில் சார்ந்த மரங்கள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு பூமி. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே கருவக்காடு மண்டி போய் கிடந்தது. அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 40 சென்ட் அளவுக்கு இருக்குது இந்த இடத்துல. இப்போ வரக்கூடிய மழைக்காலங்களில் இப்போ வந்து நல்லா சுத்தமாக நிரவி, இந்த இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கருவு முள்ளெல்லாம் வெட்டி எரிச்சாச்சு, இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பார்த்திங்கன்னா இது எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த இடம், அந்த மேலாக தெரியும் பாருங்கள் அந்த இடம். இப்போ தான் எரித்து அந்த முள்ளெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக சேசிப்பு வண்டி வச்சு நிறைவு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த இடத்துல குடில் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. சின்னதாக ஸ்டார்டிங்கில் ஒரு குடில் அமைச்சிட்டோன்னு சொன்னால், அடுத்து வந்து நம்ம இந்த இடத்த வந்து ஒரு பசுஞ்சோலையாக மாற்றலாம். பசுஞ்சோலையாக மாற்றுறதுக்கு இப்போ நீங்கள் வச்சுருக்க மாதிரி, நீங்கள் அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் வச்சுருக்க மாதிரி வந்து முதல்ல உயிர்வேலிகள் வச்சுட்டு அது சார்ந்து வரக்கூடிய மழைக்காலங்களில் எந்த மாதிரி மரங்கள் கண்ணுகள்லாம் வளருமோ அதுகளெல்லாம் போட்டு விட்டோம்னாக்கா அது பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நமக்கு தேவை வந்து இப்போதைக்கு குளிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ மட்டும் தண்ணி ஏற்பாடு பண்ணிக்கணும். அது அப்புறம் போக போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல விரைவில் வந்து ஒரு குடில் போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்க ஐயா, பார்த்துக்குங்க. இந்த இடம் வந்து புதுக்கோட்டையில் நீர் மருத்துவம் இயற்கை மருத்துவம் சார்ந்து குடில் அமைக்கிறதுக்கான ஒரு இடம், பாருங்கள் தெரியும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசுவோம்.